இன்னைக்கு ப்ரீ மீல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கார்லிக். பூண்டை வந்து நல்லா வந்து காய வச்சுட்டு உரிச்சுக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தேன், இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நல்லா கழுவி காய வச்ச பாட்டிலாக இருக்கணும். இதில் வந்து ஒரு டிஷ்யூ வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கார்லிக்கை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து டெய்லியுமே எனக்கு தேவைப்படுற ஒரு இன்க்ரீடியண்ட்டை, ஏதாவது ஒரு சமையலுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம லெமன் பார்க்க போகிறோம். லெமன் வந்து சீக்கிரமாக காஞ்சி போயிடுது, ஃப்ரிட்ஜில் வச்சா கூட வெளில வச்சாலும் காஞ்சி போயிடுது அப்படிங்கிறதுங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு. ஸோ இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்த மூணு லெமனும் நான் இன்றைக்கி வந்து இந்த வீக்லி ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மூணு லெமனையும் உள்ளே போட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போகிறேன். இந்த தண்ணி என்ன பண்ணணும்னா அப்பப்போ மாற்றிக்கணும். உங்களுக்கு எப்போல்லாம் அந்த தண்ணி அழுக்காத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த டைம் மாற்றிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி இது கூடவே ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு லெமனில் வந்து கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, அந்த ஒரு பகுதி மட்டும் சும்மா கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மீதை வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஓப்பனாக இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ அதில் இருக்க அந்த ஃப்ளேவரும் காஞ்சி போகாது, அழுவி போகாது. அது இல்லாமல் ஓப்பனாக வந்து ஃப்ரிட்ஜில் லெமன் வைக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர். ஸோ டெய்லி இப்போலாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தோசை இல்லை ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம், இது ஒரு ரெசிபி செய்கிறோம், சிக்கன், இது எல்லாத்துக்குமே வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பட்டர் இப்போலாம் தேவைப்படுது. ஸோ அது இருந்தால் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டரை வந்து அப்பப்போ எடுத்து நம்ம அந்த நேரத்துக்கு ஸ்பூனில் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து அதுவும் இல்லாமல் ஹார்டாக வேற இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி நம்ம கியூப் கியூபாக கட் பண்ணி அந்த வீக்குக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பட்டர் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான நேரத்துக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸாக இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இது நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து இஞ்சி இல்லாமல் டீ குடிக்கவே மாட்டேன். ஸோ அது டீயில் வந்து கொஞ்சமாவது இஞ்சி சேர்த்தா தான் அந்த டீ குடிக்கிற ஆசையே எனக்கு ரொம்ப வரும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவிக்கோங்க, மண் இல்லாமல் கழுவிட்டு இது ஒரு சின்ன சின்ன கியூபாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம டீ போடுறப்ப டக்குன்னு, இப்போ நான் எனக்கு மட்டும் போடுறேன் அப்படின்னா ஒரு இஞ்சி ஒரே ஒரு கியூப் எடுத்து நான் தட்டி அதை வந்து டீயில் சேர்த்துப்பேன் டிகாஷனில். இல்லை நம்ம வந்து ஒரு சட்னி அரைக்கிறோம், தேங்காய் சட்னி அரைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து அது சட்னிக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரீ பிளான் தான் இது. ஸோ இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை, வீக்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக காரக்குழம்பு, வறுவல், மீன் குழம்பு ஏதாவது ஒன்று செய்யாமல் இருக்கவே மாட்டோம். சாம்பார் எல்லாத்துக்குமே, பொரிச்ச குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே, புளிசாதம் கூட சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன மைண்டில் அப்போ வருதோ நம்ம அந்த மாதிரி செய்வோம். ஸோ டக்குனு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா புளி ஊற வச்சு லேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளானு. நான் வந்து இது ரெண்டு விதமாக கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த திக்கான பல்பி வந்து வடிகட்டிட்டால் அவ்வளோ பல்பி வராது. ஸோ எனக்கு இந்த திக் பல்பி வேணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து மீன் வறுவல், கருணக்கிழங்கு, பாவக்காய் இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி திக்னஸோடு நான் சேர்த்துப்பேன். ஸோ எனக்கு அதனால் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றாமல் ஊற வச்ச தண்ணியிலேயே நான் வந்து புளியை கரைச்சி நான் ஒரு பாட்டிலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா வடிகட்டிட்டால் இந்த திக்னஸ் எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வடிகட்டாமல் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கொதிக்க வச்சு எடுத்து வைக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இது காலி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் 1/4 கிலோ புளி தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பாட்டில் இருக்கட்டும், இது ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கும்ல புளி, நம்ம இதை கரைச்சி எடுத்ததில், இதில் வந்து நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நான் இப்போ கரைச்சிக்க போகிறேன். இந்த தண்ணி, புளி தண்ணியை வந்து நான் வந்து சாம்பார், வேறு ஏதாவது ரசம் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இது ரொம்ப யூஸ். ஸோ கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட் சேர்க்குறதுல வந்து இதை சேர்த்துக்கிட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கிக்கோங்க. இந்த புளியை வந்து நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் இந்த ஊடெல்லாம் இருக்கும் இல்லையா, இதில் வந்து இப்போ இல்லாமல் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு
ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி பாட்டில் ரேக்கில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்ணுக்கு படுற மாதிரியே இருக்கும், எது இருக்குது இல்லைன்னு டக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கை கட்டுறதும் கரெக்டாக வச்சுக்கோங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீக்லி என்னென்ன வெஜிடபிள்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து முன்னாடி பிளான் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதையும் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் குட்டி குட்டியாக அப்புறம் மீடியம் சைஸ்லேயும் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீன்ஸ் வந்து சாம்பாருக்கு, இது பொரியலுக்கு இப்படி க்ளீன் பண்ணி, அதேமாதிரி முருங்கைக்காய் எனக்கு கிடச்சது சீசன் வந்துட்டனால ஒரு மூணு முருங்கைக்காய் கட் பண்ணி இது நடுவுலேயும் வந்து வச்சுக்கிட்டேன் பார்ட்டிஷன் மாதிரி வச்சு. இந்த மாதிரி டிஷ்யூ வச்சுட்டு எப்போவுமே வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுங்கள், அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து நம்ம சின்ன வெங்காயம், இது சாம்பார், மீன் குழம்பு, புளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உரிச்சிடுங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஏர்டைட் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜில் வராமல் இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக மூடி உள்ளே வச்சுடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து காம்பை கிள்ளிட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து பழமாகாமல் இருக்கும், அழுவாமல் இருக்கும், காஞ்சி போகாமல் இருக்கும். கழுவி நீங்கள் காம்பை எடுத்து வைக்கிறதுனால டக்குன்னு ஒரு சட்னிக்கு எடுத்து எதுக்கு வேணால் உப்புமா எதுக்கு வேணாலும் டக்குன்னு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாய்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து இந்த காஞ்சி போனது அழுவி போனதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்க. இதோட போட்டிங்க அப்படின்னா மற்றதும் கேட்டு போயிடும். இதே மாதிரி ஒரு பாக்ஸில் நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து இப்போ வந்து சீசன், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜிடபிள் பட்டாணி. இந்த உருளைக்கிழங்கு மசியல் செய்கிறப்பையோ இல்லை வெஜிடபிள் குருமா எதுக்குனாலும் இது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், ஹெல்த்தியும் கூட. இது வந்து நம்ம ஃப்ரோசன் பீஸை வந்து மற்ற நேரத்தில் வைப்போம், ஃப்ரீசரில் வாங்கி வச்சுக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் வாங்கி அது இந்த மாதிரி உரித்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஒரு வெஜிடபிள் பிரியாணி இல்லை குருமா வைக்கிறப்ப டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்காக உட்காந்து உரிச்சிட்டு இருக்கணும் எந்த அவசியமே கிடையாது. இது இப்படி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் வாங்குறது எப்படின்னா அது எல்லோஷாக இருந்தால் கண்டிப்பாக வாங்காதீங்க. சீசன் டைமில் நல்லா வெள்ளையாக இருக்கும் அந்த பூ பார்க்குறப்ப, ஃப்ரெஷ்ஷாக இடுக்கமாக இருக்கும், அப்படி இருந்தால் மட்டும் வாங்குங்க. இப்போ நான் அதே மாதிரி ஒரு சின்ன பூ வாங்கிட்டு வந்து பாட்டமெல்லாம் கட் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப இதில் பூச்சியெல்லாம் எதுவுமே இல்லை, ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து தேவையான சைஸுக்கு கட் பண்ணி கழுவி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா இதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான நேரத்துக்கு எடுத்து நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து தக்காளி. இது டெய்லி இல்லாமல் நம்ம சமைக்கிறதே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், இது அடுத்து வந்து பழுக்க போகிறது கிடையாது. அதனால் நான் பழுத்த தக்காளியாகவே வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி முன்னாடி வச்சுட்டேன். இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை கிளாத் வச்சோ நல்லா துடைச்சிக்கோங்க. துடைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து இதை வந்து ஒரு பாக்ஸே இதுலேயே போட போகிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் பேக்கில் தான் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா காத்தோட்டமாக இருக்கும், சீக்கிரமாக அழுகாது. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி எவ்வளோ இருக்குன்றது கூட தெரியும். அடுத்து வந்து கேரட்டு. நான் ஏன் கீழே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னா எந்த வெஜிடபிள்மே நீங்கள் கட் பண்ணுறப்போ வேஸ்டேஜ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பல விதமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் மெஸ்ஸியாகவும் ஆகாது அந்த இடம், உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இவ்வளோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ண அந்த சிரமமே தெரியாது க்ளீன் பண்ணுறதுக்கு. கேரட்டு வந்து மூணு விதமாக இன்றைக்கி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் நீட்டாக ஷேப்பில். அது வந்து வெஜிடபிள் பிரியாணி குருமாக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது நான் சாம்பாருக்கு வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், ஏன்னா பாப்பா வந்து இருக்கா, ஸோ அவள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இது வந்து கிரியேட் பண்ணது வந்து
நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி இதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறதுல என்ன சின்ன சைஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து நான் வாங்கிட்டு வருவேன். இது ரொம்ப சின்ன சைஸு. ஸோ எனக்கு இது போதுமானது ஒரு வாரத்துக்கு. இதுவே ஜாஸ்தி அப்படின்னு அசலாம் அதெல்லாம் ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து நூடுல்ஸ் மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பொரியலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி துருகின மாதிரி துருவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணோன்னா டக்குன்னு ஒரு நூடுல்ஸ் செய்யும் போதோ இதுக்காக டக்குன்னு எடுத்து நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த நேரத்துக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைமில் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் வச்சுருக்கவங்க, பேபிஸ் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நான் இப்போ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து புதினா. இது வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு இலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இலையெல்லாம் வந்து பிச்சு எடுத்துட்டு ஒரு கிச்சன் டவலோ இல்லை டிஷ்யூ வச்சு அதை தொடச்சிட்டு கொஞ்சம் மாய்ஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து அழுகி போகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கும் வரும். கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே இது காலியாகிடும். நான் இது ரொம்ப வாங்க மாட்டேன், ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதனால் எப்படியும் நம்ம ரெண்டு மூணு தடவை நாலு தடவை யூஸ் பண்ணுவோம் சட்னிக்கு, அவ்வளோதான். இது மாதிரி இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணும், டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் சேம் திங் தான், ஆனால் நான் முன்னாடி முழுசாக இருக்கும் போதே அதை கழுவிட்டேன். கழுவிட்டு இதில் தேவையில்லாத இலைகள்லாம் சேர்ந்து வரும் கட்டோட. ஸோ அதெல்லாம் வந்து அழுவுனது இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள், இல்லைனா இந்த கொத்தமல்லியும் அதுக்கு எடுத்துரும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறதுனால. இதே மாதிரி ஒரு டிஷ்யூ கீழே வச்சுட்டு மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை வச்சுட்டு நல்லா ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டப்பாவில் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ காய் வெட்டியிருக்கேன், ஆனால் எந்த ஒரு மெஸ்ஸையுமே ரொம்ப ஆகலை. நான் பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணேன். இந்த வெஜிடபிள்ஸை வந்து நான் தூக்கி போடாமல் இங்கே பக்கத்தில் மாடு வரும் காலையில், ஸோ அதுக்கு வந்து நான் வைக்க போகிறேன். அதுக்காக நீங்கள் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். ஸோ இது வந்து வீக்லி வந்து கண்டிப்பாக நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட்டு. ஸோ அந்த நேரத்துக்கு அரைச்சிட்டு இல்லாமல் இதை வந்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நீங்கள் கடையில் வாங்கி ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டை செஞ்சதை ஒரு ஸ்பூன் போட்டாலே ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வினிகர் இல்லைனா லெமன் ட்ராப்ஸ் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இதை மிக்ஸ் பண்ணும் போது எனக்கு வந்து சைடில் லைட்டாக வந்துடுச்சு. ஸோ அதை எனக்கு அப்படி போகிறதுக்கு மனசு வரல. ஸோ அதனால் லைட்டாக ஒரு டிஷ்யூ வச்சு அதை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் மூடி அழகாக வச்சுட்டேன். பாருங்கள் அழகாக இருக்குது. அடுத்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு, நம்ம ஏதாவது ஒரு குழம்பு யூஸ் பண்ணுறோம், சட்னிக்கு டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி அரைக்கணும், இல்லை ஒரு பொரியல் செய்கிறோம் அதுக்கு வந்து கடைசியாக சேர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேங்காய் முதல்ல ஞாபகம் வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி துருவி, அதாவது உடச்ச உடனே துருவி எடுத்து வைங்க, இல்லைனா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ப்ரீ மீல் பிளான் பண்ணி வைக்கிறதுனால நம்ம டைமிங்கும் சேவ் ஆகுது, நம்மளுக்கு வந்து அலுப்பும் தெரியறது கிடையாது, நம்ம குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது. இப்போலாம் வந்து குழந்தைங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லையோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் பாப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு ஐடியாவை நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது எனக்கு ரொம்ப சூட் ஆச்சு. ஸோ நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மெயில் ஃப்ளோரில் வைக்காமல் ஃபுல்லாக வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற இடத்துல ஏரியாலே தான் நான் வைக்க போகிறேன். ஒன்று ரெண்டு இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் மட்டும் தான் மெயில் ஃப்ளோரில் வைக்க போகிறேன். மற்ற எல்லாத்தையுமே வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸில் தான் நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கண்டிப்பானா நீங்களும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் இதே மாதிரி யூஸ் பண்ணுற வீடியோவோட நெக்ஸ்ட் எங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.